நம்ம பூமியை நோக்கியே 300 மீட்டர் விட்டமுள்ள ஒரு விண்கல் வந்துட்டுருக்கு. கிட்டத்தட்ட 32,000 கிலோமீட்டர் உயரத்தில் அது நம்ம பூமியை கடந்து போகுமா. நாம் நிலை நிறுத்தி வச்சுருக்க பல சேட்டிலைட்ஸ் விண்கலங்களை விட ரொம்ப பக்கத்தில் வரப்போது. அண்ட் சொன்னால் நம்ப மாட்டீங்க, இந்தியாவிலேருந்து வெறும் கண்களால் இந்த விண்கலம் உங்களால் பார்க்க முடியும். எப்போ வரப்போது அது இவ்வளோ பக்கத்தில் வந்து பூமியை தாக்காதா? பூமிக்கு இதனால் ஏதாவது ஆபத்து இருக்கா? மொத்தமாக பார்த்துருவோம். திஸ் இஸ் சன்சைன் அப்போஃபிஸ் விண்கல். ஜூன் 2004 கிட்பீக்ல இருக்கிற அப்சர்வேட்டரி மூலியமா ராய் டக்கர், டேவிட் தோலன், ஃபெப்ரிசர் பெர்னார்டுன்னு சொல்லப்படுற 3 விண்கல் ஆராய்ச்சியாளர்கள் இந்த விண்கலை கண்டுபிடிக்கிறாங்க. அப்போதைக்கு இதுக்கு பேர் எதுவும் கொடுக்கல, வெறும் டெசிக்னேஷன் 99942 தான் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அப்பத்துலேருந்து இந்த விண்கலை தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதோடைய விட்டம் 370 மீட்டர்ஸ், 1200 அடி. நம்ம பூமி போலவே இது சூரியனை சுற்றி வருது. கிட்டத்தட்ட 324 நாட்களுக்கு ஒரு முறை சூரியனை சுற்றி வரும். இந்த ரிசர்ச்லாம் முடிச்சிட்ட அப்புறம் அதோடைய பெர்மனன்ட் நம்பர் அந்த 99942 பேராக மாற்றக்கூடிய ஒரு ஆப்ஷன் இந்த கண்டுபிடிச்சவங்க கிட்ட கொடுக்கப்படுது. அண்ட் அவங்க இந்த விண்கலுக்கு கொடுத்த பேர் தான் அப்போஃபிஸ். ஸோ அப்போஃபிஸ் அந்த காலத்தில் எகிப்தியன் ரான்னு சொல்லப்படுற இந்த சூரிய கடவுள் இருக்கார்ல, அந்த சூரிய கடவுளுக்கு ஆப்போசிட், மோர் லைக் சாத்தான் மாதிரி இருளில் வாழக்கூடிய ஒரு பாம்பாக தான் இந்த அப்போஃபிஸை கன்சிடர் பண்ணுவாங்களாம். கிடைக்கிற கேப்பில் சூரியனை விழுங்க தான் இந்த அப்போஃபிஸ் ட்ரை பண்ணுமா. ஸோ கொஞ்சம் பயங்கரமான பேரை தான் கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து இதோடைய ஆர்பிட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும்போது இது பூமியை தாக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்கிறத உணர்றாங்க. அதுவும் முக்கியமாக 2036 இது நம்ம பூமிக்கு ரொம்பவே அருகில் வரும். ஸோ பாசிபிலிட்டி அந்த சமயத்தில் 2036 நம்ம பூமியை தாக்குங்கிற மாதிரி நினச்சாங்க. அதுக்கப்புறம் ரேடார் டெஸ்ட்டை வச்சு இந்த ஆர்பிட்டை ஃபைன் டியூன் பண்ணும்போது 2036 அது நம்ம பூமிக்கு பக்கத்தில் தான் வரும், ஆனால் கண்டிப்பாக நம்ம பூமி மேலே மோதாதுங்கிற அந்த ஒரு ஆப்ஷன், அந்த இம்பாக்ட் ஆப்ஷனை பற்றினா தூங்கினாங்க. பட் இந்த ரேடார் டெஸ்ட்டு 2026 அதோட க்ளோசஸ் அப்ரோச் நம்ம பூமிக்கு பக்கத்தில் வருதுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிச்சு. 2029 April 13 கரெக்டாக நம்ம பூமிக்கு 32,000 கிலோமீட்டர் உயரத்தில் ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர் அதாவது ஆஸ்திரேலியா, இந்தியன் ஓஷன், யூரோப் வழியாக இந்த அப்போஃபிஸ் நம்ம பூமியை கடக்கும். நம்ம பூமிக்கு வெளியில் நிலைநிறுத்தி இருக்க பல ஜியோசின்டிக் சேட்டலைட்ஸை விட இது ரொம்பவே பக்கம்னு சொல்லலாம். வெறும் கண்களாலேயே இந்த விண்கல் நம்ம பூமியை கடந்து போகிறத உங்களால் தெல்ல தெளிவாக பார்க்க முடியும். இது கண்டிப்பாக நம்ம பூமியை அந்த சமயத்தில் அட்டாக் பண்ணாது, இம்பாக்ட் இருக்காதுங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. பட் நம்மளால் கெஸ் பண்ண முடியாத ஒரு சம்பவம் இந்த ஆஸ்ட்ராய்டுக்குள்ளே நடந்துட்டுருக்கு, அதுதான் யாக்கோவ்ஸ்கி எஃபெக்ட். இந்த ஆஸ்ட்ராய்ட் ரொம்ப குட்டியாக இருக்க அந்த காலத்தினால தனித்தனியாக அதிவேகத்தில் சுற்றிட்டு இருக்கான். மோர் லைக் 30 கிலோமீட்டர் பர் செகண்ட் அளவுக்கு இதோடைய ஆர்பிட்டல் ஸ்பீடு இருக்குங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் பூமியை நோக்கி 4 கிலோமீட்டர் பர் செகண்ட் வேகத்தில் வந்துட்டு இருக்கான். ஸோ இந்த அளவுக்கு வேகத்தில் சுற்றும் போது அது சூரியனை பார்க்குற அந்த சமயத்தில் அதிக ஹீட் இதோடைய மேற்பரப்பில் விடும். அண்ட் அந்த ஹீட்டை அது ஸ்பீடாக சுற்றி பின்பக்கம் போகும்போது ஈஸியாகவே கோல்டில், அதாவது ஸ்பேஸ் கோல்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிசிபேட் ஆகிடுது. ஸோ இப்படி ஹீட்டை உள்வாங்கி பின்னாடி டிசிபேட் பண்ணுறதே ஒரு வகையான ஆக்சிலரேஷனை இதுக்குள்ளே தனியாக கொடுத்துட்ருக்கு. அண்ட் இந்த ஆக்சிலரேஷன் அதோடைய சுற்றுவட்ட பாதையை 500-600 அடி பார்த்தீங்கன்னா மாற்றுது. ஆராய்ச்சியாளர்கள் இது ரொம்பவே அதிக கவனத்தோடு பார்த்துட்ருக்காங்க. இந்த யாக்கோவ்ஸ்கி எஃபெக்டை நம்மளால் கெஸ் பண்ண முடியாத அந்த சமயத்தில் நம்ம எதிர்பார்க்காத ஒரு சுற்றுவட்ட பாதை மாற்றம் இந்த அப்போஃபிஸ்க்கு நிகழலாம் அப்படிங்கிற மாதிரி கணக்கிடப்படுது. ஸோ அந்த காலத்தினாலேயே ஆராய்ச்சியாளர்கள் ரொம்பவே உன்னிப்பாக இந்த அப்போஃபிஸை நோட் பண்ணிகிட்ருக்காங்க. March 2021 அப்போ நம்ம பூமியிலிருந்து 17 மில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் இந்த அப்போஃபிஸ் கடந்து போச்சு. ஸோ அந்த சமயத்தில் இதோடைய அந்த சுற்றுவட்ட பாதையை நம்ம கிட்ட இருக்க பவர்ஃபுல் ரேடார் டெக்னாலஜியை வச்சு ஆராய்ச்சி பண்ணாங்க. ஸோ இதோடைய அந்த யாக்கோவ்ஸ்கி எஃபெக்டையுமே கணக்கில் எடுத்து 2068 இது நம்ம பூமியை தாக்குறதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 30% சான்ஸ் இருக்குன்னு சொன்னாங்களே, ஸோ அது கம்ப்ளீட்டாக நிராகரிக்கப்பட்டு அடுத்த 100 வருஷம் இந்த விண்கல் நம்ம பூமியை தாக்காதுங்கிற ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தாங்க. ஆரம்பத்தில் சென்ட்ரி இம்பாக்ட் லிஸ்ட்ல டாப் பொசிஷனில் இருந்த அப்போஃபிஸ் இப்போதைக்கு அந்த லிஸ்ட்லேருந்து கம்ப்ளீட்டாக தூக்கப்பட்டுருச்சு. ஸோ இந்த விண்கலால் அடுத்த 100 வருஷத்துக்கு நம்ம பூமிக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லைங்கிறத இப்போதைக்கு உறுதி செஞ்சுருக்காங்க. பட் அகெயின் இந்த அப்போஃபிஸ் நம்ம பூமியை கடந்து அதுவும் 32,000 கிலோமீட்டர் உயரத்தில் கடந்து போகிற அந்த சமயத்தில் நம்ம பூமி கொடுக்குற ஒரு கிராவிடேஷனல் இம்பாக்ட் இந்த அப்போஃபிஸை ஏதோ ஒரு வகையில் பாதிக்க தான் செய்யும். அது நெகட்டிவாக இருக்குமா பாசிட்டிவாக இருக்குமாங்கிறது தான் கேள்விக்குறியாக இருக்குது. காரணம் நம்ம பூமியை சுற்றி கிராவிடேஷனல் கீ ஹோல்ஸ் இருக்கு. கிராவிடேஷனல் கீ ஹோலுங்கிறது ஒரு டைனி ரீஜன் தான், ரொம்ப குட்டி பகுதி. அது வழியாக ஏதாச்சும் ஒரு விண்கல் கடந்து போச்சுன்னா நம்ம பூமியோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் அந்த விண்கல் மேலே அதிகமாக ஆக்ட் ஆகும். அந்த விண்கல் நம்ம பூமியை நோக்கி வரணுமா இல்லை பூமியை விட்டு விலைக்கு போகணுமாங்கிற ஒரு முடிவை, மிகப்பெரிய முடிவை அந்த கிராவிடேஷனல் கீ ஹோல் தான் எடுக்குங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரி பல குட்டி குட்டி ரீஜன் கிராவிடேஷனல் கீ ஹோலாக இருக்குது. அந்த காரணத்தினால ஆப்வியஸாக இந்த விண்கல் எந்த கிராவிடேஷனல் கீ ஹோலுக்குள்ள போகுதுன்னு தெரியல. சப்போஸ் போகுமா போவாதாங்கிறதே நம்மளால் உறுதி செய்ய முடியாது. ஸோ பூமி பக்கத்தில் வர அந்த கீ ஹோல் போயிடுச்சுன்னா அவ்வளோதான் சொல்லி முடிஞ்சு. பட் அகெயின் இதையுமே கன்சிட்ரேஷனில் எடுத்து தான் 2029 ரொம்பவே க்ளோசஸ்ட் அப்ரோச் இந்த அப்போஃபிஸ் மேக் பண்ணோம். அண்ட் ரொம்பவே லெஸ்ஸாக 2.7% தான் இது நம்ம பூமியை தாக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கு. இது நம்ம கீ ஹோலை பாஸ் பண்ண உடனே நம்ம பூமியை தாக்காது. ஸோ கீ ஹோலை பாஸ் ஆச்சுன்னா அதோடைய அந்த ஆர்பிட்டுங்கிறது கம்ப்ளீட்டாக மாற்றப்படும். ஸோ மாற்றப்பட்டிருக்க அந்த சமயத்தில் 2037 இல்லைனா 2039 கம்ப்ளீட்டாக அது நம்ம பூமியை தாக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ எந்த கீ ஹோலில் போகுதுன்னு தெரியல.
போன அப்புறம் தான் நம்மளால் அந்த சுற்றுப்பாதையை திரும்ப ரீகரெக்ட் பண்ண முடியும். பட் இப்போதைக்கு யாருமே பயப்பட தேவையில்ல, 2029 இது நம்ம பூமியை தாக்காது. பட் லெட்ஸே இப்போதைக்கு அது நம்ம பூமியை நோக்கி வந்துட்டுருக்கு, ஏதோ ஒரு மாற்றத்தின் காரணமாக அது நம்ம பூமியை தாக்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டுச்சுன்னா என்ன நடக்கும்ங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், இதோட சைஸுங்கிறது ரொம்பவே கம்மி, 0.5 கிலோமீட்டருக்கும் கம்மியாக இருக்க அந்த காந்தினால இந்த உலகமே அழியறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. பட் இது தாக்குற இடம்ங்கிறது கம்ப்ளீட்டாக சுக்கு நூறாக அழிஞ்சிரும். இது நம்ம பூமியை நோக்கி வர வேகம் ரிலேட்டிவ் டு எர்த்துன்னு பார்க்கும்போது 4 கிலோமீட்டர் பர் செகண்ட்னு சொல்கிறாங்க. இதோடைய விட்டம் 1000 அடி. ஸோ யோசிச்சு பாருங்க, அந்த வேகத்தில் 1000 அடி மிகப்பெரிய ஒரு கல் நம்ம பூமியை தாக்குச்சுன்னா அது ஏற்படுத்துகிற சேதாரம்ங்கிறது 1100 கிலோ டன்னுக்கு ஈக்குவலாக இருக்குமா, அதாவது நம்ம நாகாசாக்கி ஹிரோஷிமா பாம்பில் போட்டதை விட 500-700 மடங்கு அதிக டேமேஜை இது பண்ணும். எந்த இடத்துல விழுதோ அந்த சிட்டி கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகிடும். தண்ணியில் விழுந்துச்சுன்னா மிகப்பெரிய சுனாமி ஏற்படும். அந்த அளவுக்கு சுனாமியை நீங்கள் யாருமே பார்த்துருக்க கூட மாட்டீங்க, அவ்வளோ பிரம்மாண்டமான சுனாமி ஏற்படும். அண்ட் சொல்கிறதுக்கு பயமாக தான் இருக்குது, ஆஸ்திரேலியா இந்தியன் ஓஷனை கடந்து யுரேஷியன் சைடில் தான் அது போகிற அந்த காந்தினால. சப்போஸ் அது தண்ணியில் விழுறதா இருந்தால் இந்தியன் ஓஷனில் தான் விழும். ஸ்ரீலங்கா இந்தியாலாம் மிகப்பெரிய ஆபத்துக்கு உள்ளாக்கப்படலாம். தரையில் விழுந்தா சிட்டி க்ளோஸ். பட் இதை நினச்சி யாரும் பயப்பட தேவையில்ல, இப்போதைக்கு அது தாக்காதுங்கிற மாதிரி தெல்ல தெளிவாக சொல்லியிருக்காங்க. 2029 நம்ம பூமியை கடந்து போயிடும், 2038 இல்லைன்னா 2039 பாசிபிளி அது தாக்கலாம். ஸ்டில் அது கடந்து போனால் அந்த ஆர்பிட் ஷிஃப்ட் என்ன மாதிரி நடந்திருக்குங்கிறத தொடர்ந்து அவங்க ரிசர்ச் பண்ணணும். ஸோ இவங்க ஆல்ரெடி ரிசர்ச் பண்ணி வச்சிருக்க மாதிரியே இது நம்ம பூமியை கடந்து போச்சுன்னா இதுக்கப்புறம் அது 2068 ஒரு க்ளோசஸ்ட் அப்ரோச் பண்ணும். அதுக்கப்புறம் 2120-130 தான் நம்ம பூமிக்கு பக்கத்திலே வரும். ஸோ அடுத்த 100 வருஷத்துக்கு இது நம்மளை தாக்காதுங்கிற மாதிரி கணக்கெடுத்து வச்சிருக்காங்க. அது மாதிரி நடந்தால் ஓகே. இந்த விண்கல் 2029 சப்போஸ் தாக்குற மாதிரி வந்துச்சுன்னா அதை தடுத்து நிறுத்த முடியாதாங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு ஏற்படலாம். இப்போ வரைக்குமே ஒரு விண்கலை தடுத்து நிறுத்தக்கூடிய அளவுக்கு டெக்னாலஜி நம்ம கிட்ட இல்லை. இப்போ லேட்டஸ்டா நாசாவோட டார்ட் மிஷன் மூலமா ஒரு விண்கல்ல சுத்தி வந்த ஒரு குட்டி கல்லோட ஆர்பிட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1 ஹவர் வந்து குறைச்சிருக்காங்க. இதோடைய சுற்றுப்பாதையை குட்டி ஆக்கியிருக்காங்க. ஸோ வெளிலேருந்து வர ஆபத்துகளுக்கு ஆப்போசிட்டா பிளானட்டரி டிஃபென்ஸுங்கிறதுக்கான பேபி ஸ்டெப்ஸை இப்போ தான் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிருக்கோம். இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதை டெவலப் பண்ணணும். நியூக்ளியர் பாம்பு தூக்கி அந்த விண்கலை அழிச்சிட முடியாதான் நீங்கள் கேட்குறதுன்னு புரியுது. இப்போதைக்கு வருது ஒரு கல் தான். ஸோ அதை அழிச்சா அப்படி உடைந்து செதற எல்லா கற்களும் பூமியை பல இடங்களை தாக்கும். லிட்டரலாக செதர்ன அந்த விண்கற்கள் மலைச்சாரல் போல் நம்ம பூமி மேலே விடும். அது மிகவும் ஆபத்தானது. ஸோ அது சரிப்பட்டு வராது. ஸோ வர விண்கலை எப்படியாச்சும் சமாளித்து அதோடைய பாதையை மாத்துறதை தான் நம்ம குறிக்கோளாக வச்சுருக்கணும். அதுக்கான முதல் அடி எடுத்து வச்சுருக்காங்க. கூடி சீக்கிரம் அது இன்னும் பெட்டராக மாறும் நம்புவோம். ஸோ அப்பாஃபீஸ்னால 2029 பெரிய ஆபத்து வராது. April 13th கேலண்டரில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இந்தியாவிலேருந்து வெறும் கண்களாலேயே அப்பாஃபீஸை பார்த்து ரசிக்கலாம். கண்டிப்பாக ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாதீங்க. திஸ் இஸ் அன்சைன்ட் சைனிங் ஆஃப்.